விண்வெளி. விண்வெளி பயணம் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே ஒரு அலாதி பிரியம்தான். விண்வெளியை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக விண்வெளியில் மனிதர்கள் குடியேற்றப்படுவார்கள் அப்படிங்கிறதுல நிறைய நாடுகள், நிறைய அமைப்புகள் அவங்களுடைய ரிசர்ச் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. அதில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தான். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனதுனாலையோ என்னவோ ஸ்பேஸ் எக்ஸினுடைய மவுஸு, நாசா அடுத்த கட்ட பிளான், அடுத்ததாக நிறைய மனிதர்களை விண்வெளிக்கு கொண்டு செல்லக்கூடிய அடுத்த திட்டம் அப்படின்னு சொல்லி விண்வெளி டூரிசம் என்பது சும்மா களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்ன நடந்திருக்கு, ஏன் இந்த ஒரு ஈவெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறதா இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ்ஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கரெக்டாக இன்றைக்கி ஈஸ்டர்ன் டைம் ஒரு 6:12 ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறது நிறைவேறுது. இந்த ஸ்பேஸ் வாக்ஸை நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பில்லினியர் அப்படின்னு சொல்லலாம், ஷிஃப்ட் ஃபோர் பேமெண்ட்ஸினுடைய தலைவர். இந்த ஷிஃப்ட் ஃபோர் பேமெண்ட்ஸினுடைய தலைவர் மற்றும் 3 நபர்கள், அதில் 2 பேர் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய என்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இன்னொரு நபர் இந்த ஷிஃப்ட் ஃபோர் பேமெண்ட்ஸினுடைய நண்பர். ஸோ இப்படி 4 பேர், இதில் 2 பெண்கள் 2 ஆண்கள். இவங்க எல்லாருமே ஆஸ்ட்ரோநட் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இவங்க சாதாரண மனிதர்கள், பூமியில் வேறு வேலை செய்கிறவங்க. ஸோ இவங்களை விண்வெளிக்கு கொண்டு போகிறது, விண்வெளியில் அவங்க ஒரு ஸ்பேஸ் வாக் நடத்துறது அப்படிங்கிறது தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய முதல் கட்ட வேலையாக இருந்தது. அதற்காகத்தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அவங்களுடைய டிராகன் கேப்சூலை விண்ணுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி விண்ணுக்கு அனுப்பின அந்த டிராகன் கேப்சூலுக்குள்ள 4 ஆஸ்ட்ரோநட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 சிவிலியன்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இந்த 4 சிவிலியன்ஸ் 5 நாட்கள் இந்த பூமியை சுற்றி வலம் வருவார்கள் அப்படின்னும், ஒவ்வொரு 106 நிமிடங்களுக்கு ஒரு முறை சூரியன் மறைவதையும் உதிப்பதையும் இவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றதும், அங்கிருந்து அவங்க பூமியை பார்க்கும்போது வேறொரு உலகத்தை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்றது எல்லாமே நேற்று வரை கட்டுக்கதையாக மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா சிவிலியன்களை விண்வெளிக்கு அனுப்புவது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க நாசா. என்னன்னு கேட்டால், ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தவங்க திடீர்னு இதே மாதிரி விண்வெளிக்கு புறப்படுறாங்க, அங்கே அந்த புறப்படும் நேரத்தில் பல பிரச்சனைகள், அதில் இறந்துடுறாங்க. இதுக்கு மேலேயும் சிவிலியன்களுடைய உயிரை, சாதாரண மனிதர்களுடைய உயிரை விண்வெளி பயணத்துக்காக, விண்வெளியில் டெஸ்டிங்காகலாம் பலி கொடுக்கக்கூடாது, அதுக்குன்னே படிக்கிற ஆஸ்ட்ரோநட்ஸை வேணால் நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க நாசா. ஆனால் நாசாவினுடைய இந்த முடிவுக்கு பின்னாடி பல பிரைவேட் செக்டர்ஸ் அப்படிங்கிறது புதுசு புதுசாக உருவாக ஆரம்பிக்குது. அதில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமாக இருக்கட்டும், ப்ளூ ஒரிஜினாக இருக்கட்டும், விர்ஜின் கேலக்டிகாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒவ்வொரு பிரைவேட் செக்டர் இல்லாட்டி பிரைவேட் நிறுவனங்களாக வளம் வந்து விண்வெளி டூரிசம், ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிறத நாங்கள் அறிமுகம் செய்ய போகிறோம், நிறைய மனிதர்களை நாங்கள் பூமியிலிருந்து விண்வெளிக்கு கொண்டு போகிறோம், அதற்கான முதல்கட்ட நடவடிக்கையை நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பை கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் பல பில்லினியர்ஸ் ஏதாவது ஒன்று சாதிக்கணும், எங்கேயாவது ஒன்று நம்ம தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு திட்டத்துக்கு கீழே அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதற்கு தேவையான பணத்தை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம், விர்ஜின் கேலக்டிகா நிறுவனம், அப்படி இல்லைனா ப்ளூ ஒரிஜின் நிறுவனம், இந்த நிறுவனத்திடம் கொடுத்து இத்தனை வருஷத்தில் நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்டுடலாம் அப்படின்னு சொல்கிற கான்ட்ராக்டில் சைன் போடுறாங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திடம் அவங்களுடைய கான்ட்ராக்டில் சைன் போடுறவர் தான் இந்த ஷிஃப்ட் ஃபோர் பேமெண்ட்டினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய ஜாரத் ஐசக்மேன், அடுத்ததாக யூஎஸ் ஏர்ஃபோர்ஸினுடைய முன்னாள் பைலட் ஸ்காட் கிட் பொட்டீட் அப்படிங்கிறவர், அடுத்ததாக என்ஜினியர்ஸ், ஸ்பேஸ் எக்ஸ் என்ஜினியர்ஸ் அண்ணா மெனோன் அவர்களும், சாரா கில்லிஸ் அவர்களும் தான். இந்த 4 பேர் தான் இப்போ ஸ்பேஸில் அவங்களுடைய ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, பூமியினுடைய மேற்பரப்பிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 190-700 கிலோமீட்டருக்கு இடைவெளியில் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டிலிருந்து எக்ஸிட் வழியாக வெளியேறி எப்பா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஆனால் இப்படி பார்ப்பது 1-2 செகண்ட்ஸ் மட்டும் கிடையாது. முதலாவதாக இந்த ஐசக்மேன் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் ஒரு 10 நிமிடங்களும், முதலாவதாக வந்த ஐசக்மேன் அப்படிங்கிறவர் ஒரு 20 நிமிடங்கள் அப்படின்னும், கில்லிஸ் அப்படிங்கிறவர் ஒரு 10 நிமிடங்களும் அவங்களுடைய ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறத நடத்தினாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் வாக் வழியாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் என்ன சாதித்து விட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். பூமியில் 20 வருடங்களாக நம்ம வாழும்போது நம்ம உடம்புல எந்த அளவுக்கு ரேடியேஷன் பாதிப்பு ஏற்படுமோ அதே ரேடியேஷன் பாதிப்பு இப்போ அவங்களுக்கு, அந்த 4 ஆஸ்ட்ரோநட்ஸ் இருக்காங்க, அவங்க ஸ்பேஸ் வாக்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அவங்களுக்கு ஏற்படுமா?
ஸோ பூமியிலிருந்து விண்வெளிக்கு போகக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய ரேடியேஷன், அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கும் 40 அதிகமான சின்ன சின்ன ரிசர்ச்சை செய்கிறதுக்காகத்தான் இந்த 4 சிவிலியன் ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாசா ஒரு விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருந்ததல்லவா, அப்பல்லோ மிஷின்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை விட தூரமாக தான் இப்போ இந்த 4 வீரர்கள் அவங்களுடைய பயணத்தை எட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவரையிலும் செய்யப்பட்ட விண்வெளி பயணத்தில் ரொம்ப தூரமாக மனிதர்கள் போனது அப்படிங்கிறது இந்த போலாரிஸ் டவுன் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் வழியாகத்தான். ஸோ இந்த போலாரிஸ் டவுன் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் நடத்தியிருந்தாலும் அதுக்கு முன்னாடியும் பல திக் திக் நிமிடங்கள் அப்படிங்கிறது இருந்தது. ஆக்சிஜன் அப்படிங்கிறது அவங்களுடைய ஈவாசியூட்டில் வெளியேற வேண்டும், ஏன்னா இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஏர்லாக் அப்படிங்கிறது இல்லை. ஸோ டோட்டலாக இதை வேக்கம் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எங்கே போகணும், இந்த 4 நபர்களுடைய ஸ்பேஸ் சூட்டுக்குள்ளே போகணும். ஸ்பேஸ் சூட் அப்படிங்கிறது 2 விதமாக இருக்குங்கிறத போன பதிவிலேயே நம்ம பார்த்தோம். நாசாவினுடைய ஸ்டார்லைனர் மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ், அதில் இருக்கக்கூடிய 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் விண்வெளியில் சிக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு 3-4 காணொலிகளில் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஸ்பேஸ் சூட் என்ன, இப்போ ஸ்பேஸ்எக்ஸ் டிராகன் சியூட் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சியூட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி விலாவரியாக அங்கே விவரத்தை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஸ்பேஸ் வாக்குக்கு போகிறாங்க, இல்லாட்டி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வெளியில் ஏதாவது டேமேஜ் இருக்குது அதை சரி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தான் இந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் போடக்கூடிய சியூட்டை தான் ஈவிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சியூட்டை வச்சு எதுக்குள்ளே என்ட்ராக முடியாது, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமிக்கு திரும்பக்கூடிய அந்த விண்கலத்திலேயோ இல்லை இங்கேருந்து விண்வெளிக்கு போகக்கூடிய அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்குள்ளேயோ இந்த ஈவிஏ அப்படிங்கிற சியூட்டை போட முடியாது, அதுக்கு பதிலாக இன்னொரு சியூட்டை தான் போடணும். அதே மாதிரி புதிய ஒரு ஸ்பேஸ் சியூட்டை உருவாக்குறாங்க ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம். இந்த ஈவா ஸ்பேஸ் சியூட் அப்படிங்கிறது நார்மலாக ஒரு ஸ்பேஸ் சியூட்னா பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான சூட்கேஸ் இந்த ஸ்பேஸ்எக்ஸினுடைய ஈவா ஸ்பேஸ் சியூட்டில் இல்லவே இல்லையா. அதற்கு பதிலாக அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து இவங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டியூப், அந்த டியூப் வழியாக இவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அப்படிங்கிறது கிடைத்து கொண்டே இருக்கும். ஸோ இதில் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருந்தாலும் ஒரு விண்வெளி இல்லாட்டி ஒரு ஸ்பேஸ் வாக் நடக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரோனட்டுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படிங்கிறது அவங்க ஃபீல் பண்ணாமல் ரொம்ப சுலபமாக நடப்பதற்கும் சுலபமாக அவங்களுடைய வேலையை செய்வதற்குமான ஒரு ஸ்பேஸ் சியூட் தான் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் கண்டுபிடித்திருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் சியூட். ஸோ இந்த ஸ்பேஸ் சியூட்டை தான் இனி ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் அடுத்ததாக அங்கே மார்ஸுக்கு நாங்கள் மனிதர்களை அனுப்ப போகிறோம், நிலவுக்கு நாங்கள் மனிதர்களை அனுப்ப போகிறோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதில் ஆஸ்ட்ரோனட்ஸ் போடக்கூடிய ஸ்பேஸ் சியூட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்பேஸ் சியூட்டை அவங்க எப்படிலாம் டெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் இந்த மிஷினுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்க போகிறது. ஸோ ஸ்பேஸ் சூட் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறாங்க, 40 அதிகமான குட்டி குட்டி ரிசர்ச் அப்படிங்கிறத செய்ய போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ரேடியேஷன் மனிதர்களுடைய உடலில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அவங்க பார்க்க போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இவங்களுடைய கேப்பபிலிட்டி, ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் இதை கொமர்ஷியலாக பண்ண போகிறாங்க. இந்த கொமர்ஷியலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போதே இதில் இருக்கக்கூடிய ரிஸ்கையும் நாம் கொஞ்சமாக கவனிக்கலாம். ஸ்பேஸில் போகக்கூடிய மனிதர்கள் இறந்துருவாங்க அப்படிங்கிறது 3% தான். ஸோ அந்த 3% அப்படிங்கிற ஃபெட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக நமக்கு தெரிந்தாலும் உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான ஒரு கேம் அப்படின்னு சொல்கிற அந்த கேமில் ஃபெட்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 3%க்கும் கம்மி தான். ஸோ அப்படி பார்க்க போனால் ஸ்பேஸ் அந்த விண்வெளி பயணம் அப்படிங்கிறதுல மனித உயிரிழப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்கிறத விஞ்ஞானிகள் இப்போதும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. பட் நார்மலாக எல்லா கேம்லேயும் 1000-லட்சக்கணக்கான மனிதர்கள் பங்கு பெறுவார்கள், ஆனால் இப்போ இந்த விண்வெளி பயணம் அப்படிங்கிறதுல அப்படி கிடையாது, ஏன்னா இது இன்னும் கொமர்ஷியலைஸ்டாக மாறலை. சொல்லப்போனால் இதை ரொம்ப லிமிட்டடாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயே 103 விண்வெளி வீரர்கள் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம கையில் இருக்கும்போது இதை இன்னும் அவங்க கொமர்ஷியலைஸ் பண்ணும்போது இந்த விபத்துகளாக இருக்கட்டும் அதனால் ஏற்படக்கூடிய உயிர் இழப்புகளாக இருக்கட்டும் இது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் நமக்கு காண்பிக்கின்றன. மேக்சிமம் ஆல்டிடியூடாக கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் தள்ளி இவங்க போயிருப்பாங்க. பூமியின் மேற்பரப்பிலிருந்து 1400 கிலோமீட்டர் உயரத்துக்கு இவங்க போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப விசித்திரமாக பார்க்கப்படுது. ஸோ மனிதர்கள் இவ்வளவு தூரம் பயணம் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கறத இப்போ இந்த போலாரிஸ் டவுன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நமக்கு காண்பித்திருக்கிறது. சரி, இந்த போலாரிஸ் டவுன் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்ல அவங்க மெயினாக டெஸ்ட் பண்றது இந்த ஈவா சியூட் அப்படிங்கிறத பார்த்தோம்ல. இந்த ஈவா சியூட்டை ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் வெறும் 2.5 வருடங்களில் உருவாக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ நாசாவே இந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தை வாய்ப்பிழந்து
பார்ப்பதற்கான காரணம், கிட்டத்தட்ட 13,000 எம்ப்ளாயீஸுடன் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்வெளி துறையில் அவங்களுடைய அசுர வளர்ச்சியை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த பொலாரிஸ் டவுன் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட் வழியாக ஸ்டார்லிங்கில் இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் இருக்குல்ல, அந்த சேட்டலைட் கூட லேசர் கம்யூனிகேஷன், இங்கே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இப்போ அந்த 4 ஆஸ்ட்ரோனட்ஸ் போயிருக்காங்கல்ல, அவங்க கம்யூனிகேட் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிற தகவலையும் வெளியில் விட்டுருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். அப்போது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உருவாக்கிய ஈவாஸ்யூட்டாக இருக்கட்டும், ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஸ்டார்லிங்க், அது கூட இந்த ஸ்பேஸ் கிராஃப்டினுடைய லேசர் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், குட்டி குட்டி ரிசர்ச் அப்படிங்கிறதா இருக்கட்டும், ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிறத கொமர்ஷியலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வெற்றியாளராக மாறியிருக்கிறது எலன் மஸ்க் அவர்களுடைய நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். இதுக்கு அடுத்தபடியாக ப்ளூ ஒரிஜின் இருக்காங்க, விர்ஜின் கேலக்டிக்காக இருக்காங்க, இவங்கெல்லாம் அடுத்தடுத்ததாக விண்வெளி பயணத்தை பல மனிதர்களுடன் செய்ய போகிறாங்க. சொல்லப்போனால் பல மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறத விட பல சாகசக்காரர்கள் இதற்கு தயாராகி வருகிறார்கள். சாகசம்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், மக்களாகிய நமக்கு இந்த ஒரு தருணம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியுடன் நிறைய பேர் இந்த செய்தியை கேட்டிருப்பீங்க. பட் நாம் விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்டால், அதாவது நீங்களாம் விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்டால் உங்களுடைய ஆசை என்னவாக இருக்கும்? ஜஸ்ட் ஸ்பேஸ் வாக் மட்டும்தானா? ஏன்னா விண்வெளி அப்படிங்கிற அந்த வேக்கம்குள்ளே 2 நிமிடங்கள் கூட நம்மளால் அதிகமாக எந்த எக்யூப்மெண்ட்ஸினுடைய உதவி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. எங்கேயாவது தொலைஞ்சி போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஆஸ்ட்ரோனட்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஜாபுக்கு இல்லாட்டி விண்வெளி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். 600-700 பேர் அப்படின்னு சொல்லும்போதும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு 800-900 கோடி மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போதும் அதனுடைய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இது எவ்வளோ பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது தெரியும். ரிஸ்கெல்லாம் எங்களுக்கு ரஸ்க்கு மாதிரிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய எலன் மஸ்க் போன்ற நபர்கள் இதில் இன்னும் சாதிப்பார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ போலாரிஸ் டவுன் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவு வழியாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.